ஒரு மாதத்துக்கு முன்பு தோழர் ரவிக்குமார் எழுத்தாளர் திருமாவளவன் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இயக்கத்தில் பணியாற்றிருக்கிறார். அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னென்னா, அருந்ததியர்கள் குடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டெப்டிக் டேங்கில் இறங்குறாங்க அப்படின்னு, அதுக்கு வேண்டி தான் இறங்குறாங்க, குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமெல்லாம் கிடையாது, குடிக்கிறக்குண்டே தான் இந்த தொழிலுக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதற்கு அதை கண்டித்து நிறையா எழுத்தாளர்களெல்லாம் திறந்த மாடல் கூட எழுதியிருந்தாங்க ரவிக்குமாருக்கு. அது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய கருத்து. அது சம்மந்தமாக எழுத்தாளர்கள் எழுதுனாங்க, நம்மளை மாதிரியான ஆட்கள் கண்டிச்சாங்கிறது சரி. அருந்ததியர்களுக்காக இருக்கிற இயக்கங்கள் என்ன செஞ்சாங்க? உதாரணத்துக்கு தமிழ் புலிகள்லாம் ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க திருமாவளவன் படத்தை போஸ்டரில் போட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க? இப்போது ஆதித்தமிழர் மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, என்ன ஆதித்தமிழர் கட்சின்னு இன்றைக்கி அதை தொடங்குறாங்க. இப்போது இந்த மாதிரியான கட்சிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க எதிர்ப்பை பதிவு பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கவனித்து அதுக்கோடு அதிலிருந்து நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்களோட படத்தில் நின்று தான் அவங்க அந்த விஷயத்தை செய்கிறாங்க. என்ன, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து முதல் செய்தி இல்லை, நம்ம முன்னாடியே சில வீடியோக்களில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. அருந்ததியர்கள் வந்தேரிகள்னு அவர் தான் சொன்னார். அருந்ததியர்கள் வந்து என்ன குடிக்கிறதுக்காக வேண்டி இப்போது வந்து சாக்கடையில் இறக்குறாங்கன்னு இப்போ சொல்கிறாரு. ஸ்ரீலங்கா ஒரு பிரச்சனை கூட. ஆமாம், ஸ்ரீலங்கா அந்த விஷயத்த அவர் சொன்னார் இல்லையா. பாப்லோனோட சோரம் போனது என்பது அருந்ததி பொண்ணுன்னு அவர் எழுதினார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து யாரோ தனிநபராக அந்த பிஜேபியில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சுப்பிரமணிய சாமியை அவரை வச்சுருக்காங்களா என்ன? இப்போது அவங்க பிஜேபிக்காரங்க சொல்கிற மாதிரியே இவங்களும் விடுதலை சிறுத்தைகள்காரங்களும் அவங்களுக்கு அவர் விடுதலை சிறுத்தைகளில் வந்து ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கார். சுப்பிரமணிய சாமியார் ஏதோ ஒரு தணிக்கை குழுவோ ஏதோ ஒரு வேறு ஒப்பு சப்பில்லாத ஒரு இதுக்கு தலைவராக வச்சுருக்காங்க. இவர் அப்படி இல்லை, ஒரு பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு அருந்ததியர்களுக்கு எதிராக பேசுகிறது, அருந்ததியர்களுக்கு எதிராக கிண்டி விடுறதுக்குன்னே ஒரு நேர்ந்து விட்டா மாதிரி செஞ்சுக்கிட்டு இப்போ அது ஒரு மிஷனாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரியான தமிழ் புலிகள் மாதிரியான ஆட்கள் உட்காந்து ஒத்து ஊதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம். ஒன்று, இவங்க வந்து அமைப்பை கடைச்சிட்டு விடுதலை சிறுத்தைகளில் போய் நாங்கள் வந்து அருந்ததியர் பிரிவுன்னு போய் சேர்த்துக்கிட்டோம், விவசாயிகள் பிரிவு எஸ்சி எஸ்டி பிரிவு இருக்க மாதிரி விடுதலை சிறுத்தைகளில் உள்ள அருந்ததியர் பிரிவுக்கு போய் சேரட்டோம், அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன அருந்ததியர் மத்தியில் வேலை செஞ்சுக்கிட்டு அருந்ததியரில் திசை திருப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். இப்போ அந்த அடிப்படையில் வந்து அருந்ததியரில் வந்து கேவலப்படுத்துகிற ஒரு நிலை தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன் வைக்கிறாங்க. சரி, அந்த அளவில் அதை விட்டுடலாம். இன்டலெக்சுவலாக அந்த விஷயங்களை எதிர்கொண்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற கைப்பொண்ணுக்கு கண்ணாடி வேணுமாங்கிற அளவுக்கு இது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் அருந்ததியர்களுக்கான விஷயம், அருந்ததியர்களை வந்து எப்படி தீண்டத்தகாத சாதகங்கள் இவங்க போனாங்கிறதே எனக்கு புரியவே மாட்டேனது. ஏன்னா அந்த அளவுக்கான தடைகள் எங்கே போனீங்கன்னாலும் கிடைக்குது. நான் சமயமாக திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிருந்தேன், அங்கே பகடை ராஜா அப்படிங்கிற ஒரு சிலை இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஏதோ ஒரு 4வது பிரகாரத்தில் 5வது பிரகாரத்தில் ஒரு மூலையில் இத்தனை ஆண்டு ஏதோ ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னு போய் பார்த்தா, அது முதல் பிரகாரத்தில் நந்திக்கு எதிராக 10 அடிக்கு ஒரு சிலை இருக்கு. ஏன்னா பகடை ராஜா, நீ சிலை பேர் பகடை ராஜா, பகடைங்கிறது சக்லின்னு உங்களுக்கு தெரியும், ராஜானா என்னன்னு தெரியும். பகடை ராஜாவோட சிலை நெல்லையப்பர் கோயிலில் இருக்குது. நீங்கள் வந்து தென்னிந்தியாவில் உள்ள சைவத்துக்கு தலைமையகம்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கிற அதனுடைய அடிப்படையான கோயிலில் ஒன்றான நெல்லையப்பர் கோயிலில் பகடை ராஜா சிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அருந்ததியர்களோட நிலையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன, பகடையோட பகடை சாதியை சேர்ந்த ஒரு ராஜா, அவருக்கு வந்து நீங்கள் அந்த சிலை வந்து நாயக்கர் காலத்தில் செஞ்சதுன்றாங்க. நாயக்கர் காலத்தில் அவங்க வந்து ஒரு சிலை வரணும், ஒரு மைய நீரோட்ட கோயிலில் ஒரு இந்த மாதிரியான இந்த கிளாசிக்கான ஒரு கோயிலில் வந்து ஒரு பகடை ராஜாவுக்கு ஒருத்தருக்கு சிலை வரணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பெரிய ஒரு தெய்வமாக ஒரு மக்கள் ஏற்பு பெற்ற ஒரு இவராக இருந்திருப்பார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செஞ்சி கோட்டையில் உள்ள சக்கிலி கோட்டையை யோசிச்சு பாருங்கள், மதுரையில் உள்ள மதுரை வீரனை நினச்சி பாருங்கள்,
நான் இன்னும் ஏகப்பட்ட சான்றுகள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அருந்ததியர்களுக்கான விஷயங்கள் கொட்டி கொட்டி கிடக்குது, மலை மலையாக கிடக்குது. இங்கே ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க பொழப்பை பார்த்துட்டு போகிறது நல்லா இருக்குமே தவிர, அருந்ததியர்களை பற்றி நீ பேசாமல் இருக்கிறது உனக்கு நல்லது. இல்லை நீங்கள் யாருக்குமே சொன்னது மாதிரி சுப்பிரமணிய சாமி மாதிரியான வேலையை தான் நீ செய்வே அப்படின்னா, என்ன சுப்பிரமணிய சாமியை தமிழர்கள் எப்படி டீல் பண்ணுறாங்களோ அப்படி அருந்ததியர்கள் ரவிக்குமாரை டீல் பண்ண வேண்டிய ஒரு தேவையை, அடிப்படையை, அதுக்கான ஒரு ஒரு அவசியத்தை நீங்கள் உருவாக்குறீங்கிறத ஒரு எச்சரிக்கையாக ரவிக்குமாருக்கு மட்டுமல்ல, ரவிக்குமாருக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கிற அருந்ததியில் இருக்கிற கருங்காடிகளுக்கும் சேர்த்து நான் இந்த விஷயத்த ஒரு அறைகோளாக முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத நான் இந்த இதன் மூலமாக தெரிவிச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன்.